ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். காலையில் எழுந்ததும் இப்போதெல்லாம் முதலில் பல பெண்கள் செல்லக்கூடிய அறை என்றால் அது சமநிலையறியாதாகத்தான் இருக்கும். பள்ளிக்கூட பிள்ளைகளை கிளப்பி விடுவது முதல் வேலைக்கு செல்லும் நபர்களை அனுப்பி வைப்பது வரை எல்லா வேலையும் செய்ய முதலில் நாம் சமைக்க வேண்டியது இருக்கும். இதனால் சமையலறைக்கு சென்று அரிசி பருப்புகளை எல்லாம் ஊற வைத்து அதன் பிறகுதான் குளியலறைக்கு செல்வோம். நம் முன்னோர்கள் எல்லாம் குளிக்காமல் சமையலறைக்குள் செல்லவே மாட்டார்கள். அதெல்லாம் இப்போது முடியாது என்றாலும் கொடுமான ஒரு சமையலறைக்கு செல்வதற்கு முன்பு வாய் கொப்பளித்து முகத்தையாவது கழுவிக்கொள்வது ரொம்பவும் நல்லது. இப்படி சமையலறைக்கு செல்லும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்பதை தான் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். நீங்க இப்போதான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நீங்கள் உள்ளங்கைகளையோ அல்லது அதிர்ஷ்ட தரும் பொருட்களையும் பார்த்து கண்விழிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் குளியல் அறைக்கு சென்று வாய் கொப்பளித்து முகம் கழுவி விட்டு அதன் பிறகுதான் நீங்கள் சமையலறைக்கு செல்ல வேண்டும். இப்படி சமையலறைக்கு செல்லும் பொழுது முதன் முதலில் புளியை உங்கள் கைகளால் தொடவே கூடாது. புளியை முதலில் தொட்டால் வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று ஐதீகம் உண்டு. அடுத்து சாதம் அடிக்க அரிசியை அரிசி படியிலிருந்து அளந்து எடுப்பதால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பார்கள். அப்படி அளந்து எடுக்கும் பொழுது மீண்டும் அதில் சிறிதளவு அரிசியை எடுத்து அதன் பின் அரிசி பெட்டியில் போட வேண்டும். காலியாக அப்படியே போடக்கூடாது. கல்வெப்பு மற்றும் அரிசி மகாலட்சுமிக்கு இணையதாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் அன்னபூர்ணி அதிக வாசம் செய்யக்கூடிய இந்த சமையல் அறையில் கல்லுப்பு மற்றும் அரிசி குறையாமல் இருந்தால் அன்னத்திற்கு குறைவே இருக்காது, செல்வம் குறையாது என்பதும் ஒரு ஐதீகம். சமையல் அறையில் கண்ணாடி இல்லாமல் இருந்தால் நல்லது. அப்படி கண்ணாடி நீங்கள் வைத்திருந்தால் ரசம் போன கண்ணாடியை தெரியாமல் கூட சமையல் அறையில் வைக்கக்கூடாது. இது உங்கள் குடும்பத்திற்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். சமையல் அறையிலேயே பூஜை செய்யக்கூடியவர்கள் பூஜை அறையில் இருக்கும் கண்ணாடியை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சமைத்து முடித்த பிறகு இரவு நேரத்தில் சமைத்த சாதத்தை மொத்தமாக வலித்து எடுக்கக்கூடாது. இரவில் கொஞ்சம் சாதத்தை தண்ணீர் ஊற்றி எடுத்து வைக்க வேண்டும். இரவு நேரம் அன்னலட்சுமியும் மகாலட்சுமியும் சமையலறையில் குடியிருப்பதாக ஐதீகம் உண்டு. இவர்கள் பசியார இப்படி சாதத்தை தண்ணீர் ஊற்றி எடுத்து வைக்க வேண்டும். இதை தான் நம் முன்னோரும் கடைபிடித்து வந்துள்ளார்கள். இதனால் அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு அன்னத்தையும் செல்வத்தை வாரி வழங்குவார்கள். ஏழு பிறவிக்கு வறுமையை நம்மை தொடராமல் இருக்க இப்படிப்பட்ட எளிய விஷயங்களை நாம் கடைபிடித்து வந்தாலே போதும். நமக்கு செல்வ வளமும் அன்னத்திற்கும் எந்த ஒரு பஞ்சமும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.